நாச்சியார் கோயில் விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்குடைய பேர் ரொம்ப சிறப்பம்சமான ஒரு விஷயம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். காமாட்சி விளக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கஜலட்சுமி விளக்கு தான் அவைலபிலிட்டியாக இருக்கும். பட் இந்த ஷாப்பை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விளக்குமே அவைலபிள். பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் வச்ச மாதிரி ஒரு காமாட்சி விளக்கு இல்லாமல் அந்த சாய்பாபாவை வச்சுருக்கிறதும் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது பார்க்கும்போதே. நம்மனா 7 சப்த கன்னிகள் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு, 4 அடி 5 அடி இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விளக்கு தான் இது எல்லாமே. பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி 4 முக விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. எல்லா வெரைட்டிஸான சைஸஸு எல்லா விதமான இதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பதி ஞாபகம் வருது. ஸோ அதுடைய இது தான் இது, பாலாஜி டெம்பிளுடைய கோபுரம் தான் இது. ஸோ அந்த வராகி அம்மனுடைய ஓவரால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல அவைலபிள். நவகிரகம் நம்ம இந்த கோயிலில் தான் பார்த்துருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு கடை. இந்த கடையுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிலைகள் எல்லாமே அவைலபிள். பஞ்சமுக சிலையாக இருக்கட்டும், உருளி இருக்கட்டும், சாமி சிலை இருக்கட்டும், குத்து விளக்கு இருக்கட்டும், ஏனாலும் ஆன்லைன்லையும் பை பண்ணலாம். அது ஸோ வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிப்போம். வந்துட்டு விளக்கு செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. வந்து சங்கு சக்கர விளக்கு, இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்சது, வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னம். இது இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஷார்ட், அதாவது ஷார்ட் சைஸ் நாச்சியார் கோயில் விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்குடைய பேர் ரொம்ப சிறப்பம்சமான ஒரு விஷயம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்திங்களா வந்துட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான், சின்ன சைஸு, மீடியம்மு, மிடிலு, அந்த மாதிரியான விளக்குகள் தான் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஏதா சைஸ்லாம் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். எல்லோ இப்போ இந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா தாமரப்பூ இருக்குது இல்லையா. இந்த தாமரப்பூவான விளக்கை வந்து நம்ம வாங்குறது இதை ஏற்றணும் அப்படின்னா முருகருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இந்த கிருத்திகை, ஷஷ்டி அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி விளக்கை வாங்கி நம்ம ஏற்றினோன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு குழந்தை பிறக்காதவங்களுக்கு, குழந்தை பிறக்கும், குழந்தைங்க நல்லா படிக்கும், இந்த குழந்தைங்களுக்காக தான் அந்த ஷஷ்டி கிருத்திகை விரதம்லாம் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த விளக்கு நல்லா ஏற்றிங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்க நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ காமாட்சி விளக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கஜலட்சுமி விளக்கு தான் அவைலபிலிட்டியாக இருக்கும். பட் இந்த ஷாப்பை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விளக்குமே அவைலபிள். அதாவது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முருகர் வச்சது, அதுக்கப்புறம் வந்து நாமம், சங்கு சக்கரம், விநாயகர் வச்சது, அண்ணாமலையார். ஸோ அண்ணாமலையார்லாம் பார்க்குறது ரொம்ப ரேரான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிலே வந்துட்டு அஷ்டலட்சுமி, அஷ்டலட்சுமி வச்ச மாதிரி. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அஷ்டலட்சுமி வச்சது நான் ஆல்ரெடி ஒன்று காமிச்சிருப்பேன், பெருமாளும் நான் காமிப்பேன். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் வச்ச மாதிரி ஒரு காமாட்சி விளக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. மாரியம்மன், அங்காளம்மன் அது மாதிரியும் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்காளம்மன் இல்லாமல் அந்த சாய்பாபாவை வச்சுருக்கிறதும் இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது பார்க்கும்போதே. நம்மளுக்கு மாரியம்மனை வச்சு இந்த விளக்கு பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பரான ஸ்பெஷாலிட்டியான விளக்கு இது. என்ன விளக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 7 சப்த கன்னிகள் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு. ஸோ இந்த விளக்கு வந்து ரொம்ப ரேர் பீஸு, ஆனால் இந்த ஷாப்பில் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளை விளக்கு. இந்த கிளை விளக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கிளை விளக்குடைய மெயின் விசேஷம் முக்கால்வாசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரம்பரை எப்படி வளருதோ அது மாதிரி தான் இந்த விளக்கு ஏற்றுறதுனாலும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில விசேஷங்களுக்கெல்லாம் இந்த விளக்கை ஏற்றுவாங்க. நம்ம பரம்பரை வளரணும், நம்ம பரம்பரை நல்லா இருக்கணும், இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்றுற விளக்கு தான் இந்த கிளை விளக்கு. 4 அடி 5 அடி இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விளக்கு தான் இது எல்லாமே. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா விதமான விளக்குகளுமே அவைலபிள். எல்லா ஹைட்டு எல்லா சைஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. 4 அடி 5 அடி ரொம்ப பிரம்மாண்டமான கிளை விளக்குகள் ஆகட்டும், எல்லா விளக்குமே அவைலபிள். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு லக்ஷ்மி, பிள்ளையார் அந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட விளக்குமே அவைலபிள். இங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி 4 முக விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம 5 முகம்தான் பார்த்துருக்கோம், 5, 7 அந்த மாதிரி தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. 4 இதனுடைய ஸ்பெஷாலிட்டி இது வந்து இங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி 4 முக விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பிரம்மாண்டமான ஆன்டிக் விளக்குகள் தான் இதெல்லாமே. ஆன்டிக் விளக்குலேயே இதெல்லாம் வந்துட்டு பெரிய சைஸ் விளக்கு, அதுதான் அவைலபிள் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த மாதிரி விளக்குகள் தான் இந்த ஷாப்பில் அவைலபிள் பாருங்கள். நம்ம பார்க்குறது சங்கு சக்கர விளக்கு. ஸோ அந்த சங்கு சக்கரத்திலே வந்துட்டு விளக்கு மாதிரி அந்த அம்சங்கள் கொண்ட விளக்குகள் தான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இதிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸான சைஸஸு எல்லா விதமான இதுவுமே இங்கே அவைலபிளில் இருக்குது. இங்கே பாருங்கள், அலங்கார விளக்குகள் தான் இதெல்லாமே. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து ஒரு பூஜைக்கு தேவையான என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த மணி, அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாரதனை காமிக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். குங்குமச்சிமிழ், ஸோ இந்த தட்டு, சாமி வைக்கிற தட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கற்பூரம் போட்டு வைக்கிற பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
அது அதுக்கப்புறம் குட்டி குட்டிக்கு இன்னும் போதி குங்குமம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு அன்னபூர்ணி அம்மன் அரிசி போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறது. எல்லா விதமான சைஸஸுமே அவைலபிள். ஸோ அஷ்டலட்சுமி குடம் கூட அவைலபிளிங்க. நம்ம கலசத்துக்கு யூஸ் பண்ணலாம் இதை, ரொம்ப அழகாக இருக்குது இந்த குடமும். ஸோ இதுலேயே வந்துட்டு எல்லா விதமான சைஸுமே வச்சுருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதிலே வந்துட்டு நார்மலான பாத்திரமும் வச்சுருக்காங்க பிரான்ஸ்லேயே, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சொம்பு, ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லா விதமான கரண்டி. பட் ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்னால் தூக்க முடியல. அண்ட் இது டெக்கரேட்டிவ் பிளேட், நம்ம தேங்காய் பழம் அந்த மாதிரி சாமிக்கு படைக்கும் போது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாழை இலையில் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம இந்த தட்டில் கூட சாமிக்கு படைக்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் என்ன பொறுத்த வரையும் ஃபில்டர் காஃபி போடுற ஃபில்டர், இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இடியாப்பம் பிழியறது. ஸோ ஃபில்டரில் எல்லா சைஸு, இடியாப்பம் பிழியறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லா விதமான சைஸஸும். தூக்கு சட்டி, இது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பூஜை அறைக்கு தேவையான விபூதி, குங்குமம், கற்பூரம், ஸோ இது எல்லாமே ஒரே இதில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது, ரொம்ப சூப்பராக இருக்க போகிறேங்க. காம்பேக்டாக இல்லை, நம்ம கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், அந்த மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போகும்போது இல்லையா. ஸோ அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா குபேரர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு தனியாக செக்ஷனே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா வெங்கல பானை. வெங்கல பானையில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான சைஸஸும் அவைலபிள். இதில் நம்ம சாமி பொங்கல் வைக்கிறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுற வெங்க பானைகள் தான் இது. ஸோ பொங்கல் பானைகள் தான் இதெல்லாமே வெங்கலத்தில். இதை பாருங்களேன், இதை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸோ இதை பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பாக திருப்பதி ஞாபகம் வருது. ஸோ அதுடைய இது தான் இது, பாலாஜி டெம்பிளுடைய கோபுரம் தான் இது. ஸோ அந்த கோபுரத்தை மட்டும் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ நம்ம திருப்பதி போக முடியல அப்படின்றப்பெல்லாம் இதெல்லாம் வாங்கி வச்சு நம்ம வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகர் வந்துட்டு டியர், அது மான். ஸோ மானில் வந்துட்டு ஓட்டுற மாதிரி பிள்ளை விநாயகர், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்த பற்றி அப்படியே வந்தோன்னா நடராஜர். ஸோ நடராஜர் சிலையிலே வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி அண்ட் பிள்ளையார். ஸோ ஃபேமிலியோடு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த இது வந்துட்டு அந்த அளவுக்கு நம்ம பார்த்தது கிடையாது எந்த ஒரு இடத்துலையுமே. ஆனால் இந்த இடத்துல இந்த சிலை வந்துட்டு ரொம்பவே அபூர்வமான விஷயம்தான் நம்மளுக்கு. பார்த்தோன்னா அதே சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகர் அப்படின்ற நாலு பேருமே ஒரே இதில் இருக்காங்க, ஒரே ஸ்டாட்யூவில். இது இவங்க எல்லாமே இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா வெங்கடேஸ்வர பெருமாளுடைய ஸ்டில்லு தான். ஸோ சின்னதாக இருக்கிறது பார்த்தோன்னா வந்துட்டு குருவாயூர் பெருமாள், ரொம்ப சூப்பராக இருக்குது. குருவாயூர் அழகாக இருக்குது பாருங்கள். அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய தூப கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நம்ம விளக்கு வச்சுக்கலாம், விளக்கு வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் என்னை கேட்டால். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த தூப கலசம்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பெருமாள்து. ஸோ இதை நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்காக. மேலே நாம போட்டிருக்கேன், நான் உள்ளே ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இருக்கிறது எல்லாமே அனுமான், பஞ்சமுக ஆஞ்சநேயர். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆன அனுமான்ஸ் வச்சுருக்காங்க அனுமான்ஸில். ஸோ அப்படியே பார்த்தோன்னா அது பெருமாளுடைய அவதாரங்கள் அந்த சிலையை வச்சுருக்காங்க அவைலபிள். கொஞ்சம் பெரிய சிலை லக்ஷ்மி. ஸோ அந்த சாமியுடைய சிலைங்க தான் இதெல்லாமே. காளி, காளியம்மன், அம்மன் அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அன்னபூர்ணி அம்மன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நம்ம அரிசி போட்டு, இதை நம்ம அரிசி போட்டு உள்ளே வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போதே. ஏன்னா அந்த வராகி அம்மனுடைய ஓவரால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல அவைலபிள் இருக்கிறது பார்த்திங்கன்னா. ராதே அண்ட் கிருஷ்ணா, ஸோ இவ்வளோ பெரிய சிலை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. சவதார செட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா விதமான சைஸ்லேயும் அவைலபிள், சின்ன சைஸ், சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக எல்லா சைஸுமே அவைலபிளாக வச்சுருக்காங்க இங்கே. ஸோ இப்போது இங்கே பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம், நவகிரகம் நம்ம இந்த கோயிலில் தான் பார்த்துருக்கோம், ஆனால் அதுக்கு ஒரு சிலையே வச்சுருக்கிறது இந்த கடையிலேயே தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த நவகிரகம் பார்த்திங்கன்னா வராகி அம்மன்லேயே விளக்கு. ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்ம முன்னாடியே ஒரு சின்ன கிளிப் பார்த்துருப்போம், அதோடைய செக்ஷன் தான் இது. ஸோ எல்லா விதமான சைஸுமே இந்த இங்கே அவைலபிலிட்டியாக வச்சுருக்காங்க, அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா கோமாதா, கோமாதாலே சின்ன சைஸ் இங்கே வச்சுருக்கிறது எல்லாமே. ஸோ இந்த விளக்கை பார்த்தோன்னா அஷ்டலட்சுமி விளக்கு. ஸோ இந்த பாருங்கள் இந்த லக்ஷ்மி கராட்சணமான விளக்கை நம்ம ஏற்றினோம் அப்படின்னா எல்லா விதமான லக்ஷ்மியும் நம்ம வீட்டுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது, சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சூளம், சூளம் மட்டும் இல்லாமல் முருகர் வேல், எல்லா விதமான சைஸஸ் பார்த்தோன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுக்கு பாத்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா விதமான சைஸஸ்லையுமே அவைலபிள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலை,
இந்த ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை இந்த ரெண்டு இருக்கிற இடத்துலையுமே பண வரவு இருக்குன்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை சமைக்கலாம். பை, தேங்க்யூ.